நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது குறித்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் அழைக்கப்படாதது குறித்து தற்பொழுது மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். மாநிலங்களவையில் விவாதத்தின் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியும் பொதுச் செயலாளருமான கே சி வேணுகோபால் பேசும்பொழுது குறிப்பிட்ட அவர் இந்த ஒரு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக அரசியல் சாசனத்தில் குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் மிக மிக உயர்ந்த மரியாதை என்பது இடம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான மரியாதை இந்தியாவில் மிக உயர்ந்த மரியாதை என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான உரிய மரியாதையை கடந்த 3 நாட்களில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை வந்து அதற்குரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அதற்கான மரியாதை என்பது உரிய முறையில் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் முறையாக ஒரு வருடத்தினுடைய முதல் கூட்டத்தொடரின் பொழுது மட்டுமே வந்து அவர் வந்து உரையாற்றுவார். அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் இந்த பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு வரவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது மாநிலங்களவையில் முன்வைத்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவர்கள் இது குறித்து பேசும் பொழுது முறையாக அனைத்து தகவல்களையும் அறிந்து பேச வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது எதிர்கட்சிகளுக்கு ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த அரசியல் ரீதியிலான மிக முக்கியமாக சட்ட ரீதியிலான அந்த பொறுப்புகள் என்பது எவ்வாறு வழங்கப்பட்டுள்ள அந்த பதவிகள் என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ள என்பதை முதலில் ஹோம்ஒர்க் செய்து எதிர்கட்சிகளுக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் மாநிலங்களவையில் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கட்டிடத்தினுடைய அந்த திறப்பு விழாவிற்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு பகுதிக்குமே வந்து தலைவர் திரௌபதி முன்பு அழைக்கப்படாத ஒரு சர்ச்சையாக எழுந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு கருத்தை அவர் விளக்கமாக மாநிலங்களவையில் கூறியிருக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது குறித்து தற்போது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தை படித்து வர வேண்டும் என்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது குறித்து தற்போது மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக குடியரசுத் தலைவர்